என்ன தொழில் செய்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, அதை எப்படி செஞ்சா ஜெயிக்கலாம் அப்படிங்கறது வாழ்க்கையில் கற்றுக்கணும். எந்த தொழில் செய்தாலும் உன் சொந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் நீ தலைவனாகலாம், மற்றவரை ஜெயிக்கலாம். இது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ரகசியம். அந்த ஒரிஜினல் புத்திசாலித்தனத்தை அப்ளை பண்ணணும். அதை பண்ணும்போது எவ்வளவு சிரமமான காரியமா இருந்தாலும் வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னுக்கு வரலாம். இது அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம பார்க்கிற தொழில் மேல ஒரு கௌரவமான மரியாதை இருக்கணும். இது ஏதோ ஒரு குறைவான தொழில் மாதிரியோ ஒரு உணர்வு இம்மியும் நம்ம மனசுல இருக்கக்கூடாது. தான் பார்க்கிற அந்த தொழில் இருக்கு இல்லையா, தான் பார்க்கிற அந்த கலை அல்லது தொழில் நிச்சயமாக மேலானது அப்படிங்கிற உணர்வு வந்தவர்கள் தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். ஏதோ இது கொஞ்சம் குறைவான தொழிலோன்ற எண்ணம் இருந்துருச்சுன்னு வச்சுங்க, நம்மள அர்த்தம் அப்படியே ஏறி மேஞ்சிருவா. சார் லைஃப்ங்கிறத என்ன சார், கூடுமான வரைக்கும் இந்த வார்த்தையை குறிச்சுங்க. லைஃப்னா என்ன, எவ்வளவு நம்மால அதிக உழைக்க முடியுமோ உழைச்சு, எவ்வளவு பேரை சந்தோஷப்படுத்த முடியுமோ சந்தோஷப்படுத்தி, எவ்வளவு இனிமையா வாழ முடியுமோ அவ்வளவு இனிமையா வாழ்வது தானே வாழ்க்கை. இதுக்கு மேல வாழ்க்கைக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கு? சைக்காலஜில ஒரு அற்புதமான விஷயம் சொல்றான், உனக்கு வேண்டிய எல்லாம் கிடைத்தால் நீ எப்படி இருப்பாயோ அப்படி இருக்க பழகினால் எல்லாம் உனக்கு கிடைக்கும். இப்ப சில பேர் அப்படி கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன், இல்லாட்டி நான் துக்கமாவே இருப்பேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கிடைக்கும். பிரபஞ்சம் ஒரு ஆச்சரியமான விஷயம், அதுல ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கு, அது ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். எது நடந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த மூமெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா, அந்த மூடுக்கு போயிட்டீங்கன்னா அது நடக்க ஆரம்பிக்கும். மகிழ்ச்சியா இருக்கும். நம்மள இன்னும் கொஞ்சம் நீ உழைக்கலாம், இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம்னு யாராவது சஜஸ்ட் பண்ணா கோவப்படக்கூடாது. நம்மள யாராவது இன்னும் கொஞ்சம் முன்னேறுன்னு சொன்னா நமக்கு அவங்க குறை சொல்றாங்கன்னு பொருள் இல்லை, குறை சொல்றதா முதல்ல தோணும். ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா, நம்மை பாராட்டுகிறவர்களை விட குறை சொல்லுகிறவர்கள் தான் நம்மை அதிகம் வளர்க்க முடியும் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன லாபங்களுக்காக மட்டுமே வேலை பார்த்தால் லாபங்கள் கிடைத்தவுடன் வேலை பார்ப்பதை நிறுத்தி விடுவீர்கள். இனிமேல் அடைவதற்கு எதுவும் இல்லை என்றாலும் வேலை பார்க்கிறவர்கள் தான் உண்மையான ஞானிகள். நம்ம பார்க்கிற வேலைகளை அந்த வேலையின் மீது உள்ள அந்த ஈடுபாட்டால் அந்த வேலையை செய்வோம். இப்படி சொல்றீங்களா, பலன் வேலை மட்டுமே நம்ம பற்று வச்சுன்னு வச்சுங்க, அந்த பலன் கிடைச்சுட்டு அந்த வேலையவே கொண்டுடுவோம். விவேகானந்தர் கன்னியாகுமரிக்கு போகும்போது அங்க ஒரு மொட்டைப்பாறை, அந்த மொட்டைப்பாறையை தொலைவில் இருந்து இப்படியே பார்த்தார். ஒரு 300 அடி கடல்ல தள்ளி நிற்கிறாரு, அப்படி பார்த்தாரு. திடீர்னு அந்த ஆளுக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம அதில் போய் மெடிடேட் பண்ணால் என்ன, அங்கே போய் மெடிடேட் பண்ணால் என்ன அப்படின்னு ஒன்று தோணுச்சு. ஒரு ரகசியம் சொல்கிறேன், அப்படி தோணுனதால் தான் விவேகானந்தர் பெரிய மனுஷன் ஆனார். என்ன அர்த்தம் தெரியுங்களா, எல்லோருக்கும் என்ன தோன்றுகிறதோ அது எவனுக்கு தோன்றுகிறதோ அவன் தலைவனாவதே இல்லை. எல்லோருக்கும் தோன்றாதது எவனுக்கு தோன்றுகிறதோ அவன் தான் தலைவனாகிறான். பண்ணணும்னு தோணுத வழியை எப்படி போகிறது, ஒரு கடல் இருக்கு, கடலுக்குள்ள போனோம் அப்படின்னா அந்த இருக்கிற மீன் பிடிக்கிற நண்பர்கள் உதவுனா தான் போட்டில் போக முடியும், அவங்க உதவி பண்ணால் தான் அந்த அண்டை போக முடியும். அவங்கள உதவி கேட்டார், என்ன கொடுப்பாங்க விட முடியுமா கேட்கறாரு. காலைனா காசு இருந்தால் குடிசாமரே கொடுப்பாங்க விடுறோம் அப்படின்னு. சார் அவர்கிட்ட காசு இல்லை, விவேகானந்த காலனா காசு இல்லை, நீங்க நம்பினா நம்புங்க நம்பாட்டி போங்க, விவேகானந்த காலனா காசு இல்லை. ஏன் இல்லை, அவர் நிஜமாலுமே சாமியார் அதனால இல்லை, அவர் நிஜமாலுமே சாமியார் அவர்கிட்ட காசு இல்லை, விவேகானந்த இல்லை. அவர் ஒரு செகண்ட் பாருங்க, நான் காசு இல்லாட்டாலும் என்ன கொண்டு போய் விட்டா புண்ணிய கிண்ணி இதெல்லாம் புழுகிறதுக்கு அவர் தயாரா இல்லை. அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சார், ஒரு செகண்ட் சிரிச்சிட்டு சார் தப்புன்னு தண்ணிக்குள்ள குதிச்சாரு, நீந்தினாரு, அவர் பாட்டுக்கு மட்டும் பாருங்க போனா உட்காந்துட்டார். என்ன புரியுது, இந்த உலகமே எனக்கு உதவ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சராசரி மனோபாவம். அப்படி யாரும் உதவவில்லை என்றாலும் நான் நினைத்ததை முடிப்பேன் என்று எண்ணுவதுதான் வெற்றிக்கான ரகசியம்.